ரேவ்ட் ரேவ்ட் ரேவ்ட்
சொல்லுங்க
நாராயணசாமி உண்டா அப்படி போய் நீங்க இன்னைக்கு கொடுத்தாச்சா நாளைக்கு வந்து தர்மராசு தம்பி சாயங்காலம் எத்தனை மணிக்கு வர ஆரம்பிங்க? 7:30 சாமி உண்டு. 7:30 சரி, என்ன பொருள் வேண்டும்? ஒரு சாமி ஸ்பான்சர் பண்ணி புடிச்சாலும் மழையும் வேற கை சேர போட்டாலும் சரி, பொங்கல் சேர போட்டாலும் கேசரி போட்டாலும் இல்ல அவங்க வந்து வாங்கிட்டு வந்தா சந்தோஷம் தான். இனிப்புகள் வாங்கிட்டு வருவா? வாங்கிட்டு வாங்க. ஒரு மணி நேரம் மூணு நிமிஷம் வீட்டுக்கு போயிருக்கேன். கீழே நான் வந்து அவளை சாவி மாட்டிருக்கேன். சைடுல மாட்டி போட்டு மூடி இருக்க, கம்பியில மாட்டி துணி மூடி இருக்கணும். அது யாருக்கு தெரியாது. நான் லைட்டு போயிருக்கேன். நாய் வந்து என்ன வச்சு நம்ம போட்டு போயிட்டு தர்மராசு கட்டியது கடைசியா வீழ்த்தப்பட்ட அப்புறம் பீமனால அடிச்சு சாச்சதுக்கு அப்புறம் எல்லாமே போயும் அவன் வந்து இறக்கல. அவன் வந்து துரியோதன அவனை வந்து பிச்சுதான் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவன் சாவல. சாவாம என்ன பண்றான், ஒரு மூணு விரல மட்டும் மேல தூக்கி வச்சுட்டு படுத்திருக்கான். மூணு விரல் மட்டும் மேல ரைஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு யாருக்குமே புரிய மாட்டாங்குது. சாவவும் மாட்டாங்கிறான். என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி போய் எல்லாம் கிருஷ்ணரை கூட்டு வர்றாங்க. கிருஷ்ணர் வந்து பாக்குறாரு. அவனால பேச முடியல. அது ஒண்ணுமே நிலம் ஒண்ணுமே பேச்சாட்டல் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த மூணு வரல் மட்டும் மேல நிக்குது. கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருது, சரி அவனுக்கு ஏதோ ஒரு மூணு கேள்வி இருக்கு. அதுக்கு விடையே தெரியாம அவனோட உயிர் போறது கிடையாது. அப்புறம் அவர் ஞான திருஷ்டியிலதான் கேக்குறான். என்கிட்ட கேட்ட பதில் சொல்றாலுமே இல்லைங்கிறதால அவனுக்கு உண்மையிலே ஒரு மூணு கேள்வி இருந்திருக்கு. இறக்கம் தருவாரு. என்னன்னா, மூணு கேள்விங்கிறத விட மூணு குறை, மனசுல ஒரு மூணு குறை. நான் இதை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு. ஒண்ணு, அஸ்தனாபுரத்தை சுத்தி கோட்டை சுவர் கட்டி இருந்திருக்கணும், இல்லைன்னா அவங்க உள்ள பூந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, பாண்டவர்களோ சேனைகளோ யாரும் வெளில வராத அளவுக்கு நான் பாதுகாக்க மூட்டிட்டேனே அஸ்தனாபுரத்தை அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு ஒரு வருத்தம். நம்ம தனியா போர் புரிஞ்சுக்கலாம் இவங்களை அப்படின்னா. இவங்க கோட்டைக்குள்ளே விடாம கோட்டையே ஃபுல்லா அஸ்தனாபுரத்தை சுத்தி கட்டி வெளில விடாம யாரையும் உள்ள விடாம வச்சிருந்துருக்கலாம். அப்படி இருந்தா இந்த போரை கூட நான் தவிர்த்திருப்பேன், அவங்கள விரட்டி இருப்பேங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு எண்ணம். அடுத்தது என்னன்னா, விதுரரை நான் ரொம்ப அவமானப்படுத்தி போர்ல ஈடுபடாம செஞ்சுட்டேன். மிகப்பெரும் ஆற்றல் மிக்க ஒரு நீதிமான் ஒண்ணு, இன்னொன்னு மிகப்பெரும் போர ஆற்றல் மிக்க ஒரு ஆளு, பீஷ்மருக்கு ஈக்குவலான ஆளு. அவரை நான் ஈடுபட செஞ்சிருக்கணுமோ, செஞ்சிருந்தா நான் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இழிவுபடுத்தி அவரை இழிவுபடுத்தியாச்சு.
ஒரு பிறப்பின் அடிப்படையில் இழிப்படை தெளிவுபடுத்தி உட்கார்த்துருவோம். மூன்றாவது வந்து மூணாவது என்ன நானே மனதில் ஒரு நிமிஷம் முதல் வந்து அஸ்தினாபுரம் கோட்டை, அடுத்து வந்து துரோணர். துரோணர் இறந்த அப்புறம் அஸ்வத்தாமனை நான் தளபதி ஆக்கியிருக்கணும். அவனை தளபதி ஆக்காது நான் பண்ண பெரிய தப்பு. அவனை தளபதி ஆக்கியிருந்தா அவன் தளபதி இறந்த சேனையை நிர்வகிச்சிருந்திருப்பான். அவனையும் அவன் சிறந்தீதன். அந்த மாதிரியான ஒரு போக்கை நான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து நான் வந்து போரில் கடைப்பிடிக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் நான் வெற்றி பெற்றிருக்கலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நான் தவிர விட்டுட்டதுனால தான் நான் இப்படி இழந்துட்டனும் அப்படிங்கிற இயக்கம் இருந்துகிட்டே இருக்கிறதால அவனால் அதை சாந்தி அடைய முடியல, உயிர் பிரியவும் முடியல. இயங்குது கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்கிறார். சரி, நான் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் ஞானாதிஷ்டியில் அவனுக்கு பதில் சொல்கிறார். இந்த மாதிரி வந்து நீ கோட்டை சுவர் எழுப்பியிருந்த அப்படின்னா நான் நகலனை விட்டு குதிரையாலேயே கோட்டையை இடிக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் சொல்கிறாரு அந்த பஞ்ச பாண்டவர்கள்லேயே நகுலன் அளவுக்கு வேகமாக குதிரையை செலுத்துகிற சக்தி யாருக்குமே கிடையாது. மழை பெய்யறப்ப நனையாமல் குதிரையை செலுத்துகிற சக்தி வந்து நகுலனுக்கு உண்டா. ஒரு துளிக்கும் இன்னொரு துளிக்கும் இடையில பயணிக்கிற சக்தியும் அவனுக்கு உண்டா. அப்பா அது அவ்வளோ வேகமாக அப்படிப்பட்ட குதிரை படையையும் குதிரையை நிர்வகிக்கிற நகுலனை விட்டு அவன் கோட்டை சுவர்லாம் தரமாட்டான் போயிருந்துருக்கு. நீ அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கு சரியான சக்தி எனக்கு இருக்கு. ஆல்ரெடி இருக்காது, காலெலாம் இருக்கு. விருதனை வந்து நீ உதாசீனப்படுத்திட்ட. அவரை வந்து போரில் இறக்கியிருந்த அப்படின்னா நான் வந்து நானும் போரில் குதிச்சிருக்க வேண்டியிருக்கும். நானே போர் புரிஞ்சிருப்பேன் இறங்கி. நீ அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நான் விட்டு அது இருக்கா அப்படி சொல்றாருன்னு பெரிய விளக்கம் அது இல்லை. எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன் இந்த மாதிரி ஒரு விதுரர் வந்து விதுரர் வந்து பிறப்பு எடுத்து பார்த்தோம்னா இவன் பனிப்பெண்ணுக்கு பிறந்திருந்தாலும் அவர் தான் சர்வ லட்சணங்கள் பிறந்தி எல்லா போக்கோடையும் பிறந்தது. பாண்டவியும் பாண்டவியும் திருதராஷ்டிரமும் குறையோட பிறந்திருக்காங்க. அதுக்கு ஆக்சுவலாக காரணம் வேற இருக்கு. பிறப்புன்னு அது வேற அது விடுங்க. இவங்க வந்து எல்லாத்திலையும் பிறந்த ஒரு ஆள், ஒரு பெரிய நீதிமான் இல்லையா? இந்த இடத்துலயும் கோட்பாடு தவறாத. ஏன்னா துரோணரும் பீஷ்மரும் கூட அப்புறம் மூணாவது வந்து நீ என்ன சொன்ன அஸ்வத்தாமனை வந்து சேனாதிபதி ஆக்கியிருந்தா பெரிய வீர எழுச்சியோட அதை ஜெயிச்சிருக்கலாம்னு சொன்னேன். நான் வந்து தர்மனோட கோபத்தை தூண்டியிருப்பேன். தர்மனோட கோப பார்வைங்கிறது என்னன்னா அவனோட கோபம், அவனுக்கு வந்து கோபமே வராது அவ்வளோ சீக்கிரம். தர்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பதட்டப்பட்டு அவன் வந்து ரொம்ப எரிச்சலாகி மனமுருக்கி கோபப்பட்டாங்கன்னா அவன் பார்வையே எரிச்சிருமா எதிரி. தர்மனுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அவன் கடைசி வரைக்கும் அதை உபயோகிச்சது கிடையாது. அது ஏதோ ஒரு காரணத்தை கூட தர்மத்தை பிறல்றமோ நினைச்சு கூட அவன் உபயோகிக்கலையா இல்ல யுத்த தர்மத்தின் படி உபயோகிக்கலான்னு தெரியல. ஆனா என்னால அதை தூண்டிருக்க முடியும். ஸோ இது மூணுமே நீ செஞ்சிருந்தாலும் நீ அதுல ஜெயிச்சிருக்க போறது கிடையாது. அதனால வந்து அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி சந்திக்கிறார். துரியம் கடைசியில கடைசியில அந்த முத வருஷம் இது திதி கொடுக்குறப்பையும் முதல் பிண்டம் சகுனிக்கு தானே எடுத்துக்க சொல்றாரு கிருஷ்ணர். அவர் அதான் சொல்றாரு சகுனிக்கு வைக்கணும்னா எல்லாரும் ஒரே சத்தம். அதை எப்படி குளத்தையே நாக செஞ்சவன் விஷம் அவன் அவனுக்கு வைக்க சொல்றீங்கன்னு கிருஷ்ணர் ஏற்று பேசுறாங்க. அதை சொல்றாரு நான் சொல்றதை கேட்க முடிஞ்சா நான் இங்க இருப்பேன், இல்லைனா நான் இங்க கிளம்பிடுவேன். மல்லு கட்டி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அர்ஜுன தனியாக தான் கூப்பிட்டு யார்ட்டையும் அவர் பதில் சொல்ல, அதுக்கு நான் பதிலாக சொல்ல மாட்டேன். அவனுக்கு ஒரு பிண்டம் முதல் பிண்டம் சகுனிக்கு தான் வைக்கணும் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்புறம் தான் அவர் சொல்றாரு உங்க எல்லாரையும் விட சதா சர்வ காலமும் என்னை பத்தியே நினைச்சிட்டு இருந்தது சகுனி தான். அது நல்லதுக்கா கெட்டதுக்காங்கிறது வேற விஷயம். கிருஷ்ணர் என்ன நினைக்கிறான், கிருஷ்ணர் என்ன பண்ணுவான், கிருஷ்ணர் வந்து வந்துருவாரோ வரமாட்டாரோ இப்படி அவன் வாழ்நாள் முழுக்க என்னையதான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு நான் இதை இருக்கிற தருவாயில வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அவர் என்ன சொல்றாரு எப்படியோ நீ நல்லவனே கெட்டவனோ என நினைச்சிருக்க, அதுக்கு நான் உனக்கு ஒண்ணு செய்யறேன். அதை வந்து அப்ப நான் செய்ய முடியல, அதை வந்து நான் இப்போ உனக்கு மரியாதை கொடுக்குறேன். ரெண்டாவது அவன் கொள்கையும் அவர் வந்து ஒரு விதமா பாராட்டுறாரு. அவன் வந்து நல்லது செய்யறவனோ கெட்டது செய்யறானோ கடைசி வரைக்கும் அவன் எடுத்த கொள்கையில இருந்து மாறவே இல்லை. கண்ணன் மட்டும் போய் இருந்து பார்த்தாரு. கண்ணன் அந்த போட்டாலும் சவுதி வந்தார். சவுதி தான் வந்தாரு. என்னன்னு ஆச்சரியப்பட்டோம்.
நாங்களாம் உன்னை பத்தி நினைக்கிறோம் பாடுறேன் பத்தி நினைப்பு இல்லையான்னு சவுனி மட்டும்தான் என்ன செய்ய போறான்னு பார்த்து கைப்பிடிக்கே வந்து சவுனி சவுனி நல்லது அப்புறம் சவுனி எங்க பிறந்தாலும் இல்ல இப்ப இருக்கிற காந்தாரம் இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தானம் அங்க பிறந்தாதான் சவுனி அங்கதான் காந்தாரி பிறந்தது அங்கதான் காய்ப்போயில் இருக்காங்க அங்கதான் வெட்டு குத்து கொலையெல்லாம் அங்கே இருந்தா எல்லாமே நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்துட்டு எல்லாம் அனுபவிச்சுனா இப்ப குஷ்பு அங்கேருந்து வந்ததுதான் அவருக்கு ஆனா அவரு கொஞ்சம் ஆளு ஒரு 100-170 கிலோ இருப்பாரு டிசீஸும் உண்டு உள்ள உடல்ல வந்து டயபெட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு ஏன்னா உணவு கட்டுப்பாடு கிடையாது இருக்கு அது வளைச்சி சாத்துறவர் அமெரிக்கன் நான் வெள்ளக்காரன் அப்புறம் 100 நிகழ்ச்சிய தொடர்புபடுத்தி இன்னைக்கு வந்து அமாவாசை மூல நட்சத்திரம் இது ஆங்கிலம் வந்திருக்காரு இன்னைக்கு இதோட உள்கத்து ரொம்ப நோக்கி பார்க்க போனோம்னா ராமச்சந்திரன் மூர்த்தி வந்து மனுஷன் தான் அவரு மனிதன் வந்து யோக்கியமாகவும் ஒழுக்கமாகவும் சந்தேகமும் தன்னுடைய வழி பெறலாம வந்தான்னா கடவுளே இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாராம் கூட இப்போ இருப்பாராம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் ராமர் பிரச்சனை கிடையாது அருந்தோபுரத்துல இங்க பிறந்தபோது ஜாதகம் எழுதி ஒரு நல்ல நோட்டு நல்ல பேனாலும் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அதுல நான் வந்து பெரிய பிள்ளையார வரைக்கும் மூல நட்சத்திரம் தான் இருந்துச்சு எப்படி எழுதுனா தெரியல என்னடா இப்படி எழுதிருக்காங்க நான் போய் அப்ப கூகுள் பண்ணி பாக்குறேன் ஆன்லைன்ல தான் வந்துருச்சு அப்பெல்லாம் பூராடம்னு வருது அது எப்படி இப்படி வரும் ஏன்னா துல்லியமா எனக்கு டிஸ்சார்ஜ் உள்ள டேட் இருக்கு அந்த ஸ்லிப் இருந்தது 5:30-34 பிறந்தார் அப்படின்னு சரி 5:34 போட்டால் பூராடம் தான் வருது அப்புறம் போய் நான் ஒரு நம்பூதிரி நாகர்கோவில் ஒருத்தர் இருந்தார் மலையாள நம்பூதிரி அவர்கிட்ட கொடுத்து அவர் தமிழ் மலையாள கலந்து எழுதினார் இதை கணிச்சு சொல்லுங்கன்னா அவர் பூராடம்னு போட்டு கொடுத்துருக்காரு அது பூராடம் ஒன்னா பாதம் இல்லை ரெண்டோ மூணு ஏதோ ஒரு பாதம் போட்டு கொடுத்தாரு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர்ட்டு போய் கேட்டேன் எல்லாரும் போறேன் இந்த ஆள் பட்டி எப்படி மூல நட்சத்திரம் எழுதுனா எனக்கு நினைக்க முடியல யார் இருந்தாருன்னா அம்மா பத்தி உத்த முடியல நடுப்பிட்டீங்கன்னா அதுல வந்து உத்தராபதினு ஒருத்தர் உத்தராபதி அவருதான் போய் எழுதுனது அம்மாவை பத்தி கேட்டா என் பொட்டாடி சொல்லுவா அது எங்க அம்மா பொட்டாடி அது எப்படி அவர் அப்படி நினைச்சிருப்பாரு இது நேரம் நேரம் தப்பா சொல்லியிருப்பாங்க அம்மா கோள் அவங்க அங்க அந்த இதுல அந்த கணக்குல கேட்டாரு ஒருத்தவங்க ஆனா இப்ப வந்து 4 பாத்துட்டு வழி வராமலே ஒரு சர்ஜரி அதுவுமே ஜாதகத்துல சேருமா அந்த சேருமா கட் பண்ணி எடுத்துட்டா அப்புறம் உண்டுதான் நம்மளே பிளான் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம சாஸ்திரம் என்ன போட்டுருக்கோம்னா கொடிகளா இருக்குது இல்ல நம்மளுக்கு வந்து சிரசதை கணக்கு சிரசதை அம்மாவும் மண்டாடி வரும் ஜாதகத்துல ஒண்ணு பண்ணுவாங்க பாத்தீங்களா இருப்பு அப்படின்னு ஒண்ணு கட்டுவாங்க உட்பிரிவியோட போய் பாக்கி அம்மாயத்துல உள்ள ஒரு ஒண்ணும் அதை பாதிக்காது எதுவுமே கிடையாது என்ன சொல்றது புரியல அப்போ வந்து நான்
இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு யாருன்னா விதர் தான். ஏன்னா அவர் ஆடம்பரத்தை விரும்பாதவர். மகானேக்கு அவர் ஏதோ ஒரு விரதம் இருப்பார்ல, மகானேக்காவே நாங்கள் ருசியான சாப்பாடு கிடையாது, ஆடை எல்லாம் ரொம்ப அலங்காரம் கிடையாது. அவங்க வீட்டு பிள்ளைகளும் அப்படிதான் ரொம்ப எளிமையா இருந்து மகானுக்கு சேவை செய்யறத மட்டும்தான் அவன் குறிக்கோள். அப்போ வந்து கேட்பேன், ஏன் அப்படிலாம் இருக்கிற, நல்லா சந்தோஷம், நல்லா ஜாலியா இருந்தான். நீ வந்து எனக்கு வந்து பக்கத்துல இருந்த போது எனக்கு நிதிமே தேவை. உடனே இவர் வந்து எல்லாரும் பாயசாத்திரம் மாத்திடுற, மாத்திட்டு எல்லா சுகமா ஆக்கிக்கிறா, எனக்கு எல்லாம் வட்டாயா வட்டாயா அப்படிங்கிறாரு. சாப்பாடு எனக்கு இருந்தாலும் எதுக்கு போய் ஒரு விரோதன வந்து விரோதியா தானே பார்த்து போரிடுறாரு. அப்புறம் எதுக்கு போய் சம்மந்தம் பண்ணாரு? ஓ ஐயா ஐயா, இந்த வீரர் வச்சு காரணம் சொல்லிடுறேன். இப்போ கண்ணா சொன்னால் எத்தனை குடிக்கிட்டுலாம் பறக்குது, எல்லாம் போனாங்க போக மாட்டாங்க. அர்ஜுனத்தும் போல திருவருத்தும் போல இது கொட்டாவது, என் கொட்டாவது எல்லாம் குரு கொட்டா, என் கொட்டாவது இல்லையா. உன் கொட்டாங்க வந்தாரு, வந்தோன்னா பெரிய இலை போட்டிருக்கு மூக்கில், ஓப்பலா சேலை போட்டு என்னங்கிற சாப்பாடு கூழு, கண்ணுக்கு சுகர் என்ன தெரியல, கண்ணு கேட்டிருப்பாரு இந்த சுகர் இல்லைனா நல்லா சுகர் போடுது, இருந்து கூடுதான் இருந்தது. ஊத்துறவா ஊத்துறோன்னா கையில் எடுத்து வச்சார் குருகிருஷ்ணன் அப்படின்னு நோக்கிட்டு ஊத்துறோன்னு ஊத்துறவா ஊத்துறோன்னா